ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க சிறப்பான தரமான அப்டேட். இந்த பொங்கல் வந்து கேப்டன் மேர் பொங்கலா இல்லை அயலன் பொங்கலாம் சொல்லி ஒரு சில சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ நான் வரேன் தனி அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து நம்ம தளபதி அப்டேட் இருக்கே, தளபதி பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ச்சனை கல்பதி ட்வீட் போட்டுருக்கேன். அதை பற்றி லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் மேர் படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு, லாஸ்ட் எங்கே சுற்றி இந்த ஒரு டெக்கேடோட சாபம் ஒரு நல்ல விஷயம், என்ன விஷயம் ஒரு ப்ரொமோஷன் ஹெல்ப் ஆகுது, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கலெக்ஷன் மக்களே. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ ஆச்சு, இந்த படம் ரெண்டு படமே நல்லா தரமாக இருக்கிறனால எந்த படம் நல்லா இருக்குது, நல்லா படத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு படத்துக்கும் பார்ட் டூ பார்ட் த்ரீ வரைக்கும் இருக்குது. அப்படின்றப்ப இந்த படத்தில் எந்த படம் நல்லாயிருக்கு, ரெண்டு எல்லாருமே படத்தை பார்த்து எல்லாருமே ரெண்டு படமும் போத்தார் சூப்பர் போத்தார் சூப்பர் தான், ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த படத்தை பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு படம் எந்த படத்தை பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணு. இப்போ எந்த கேப்டனில் எவ்வளோ பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா 23 crores பண்ணியிருக்காங்க மக்களே. அதே நம்ம அயலன் எவ்வளோ பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா 20 crores மக்களே. இப்போ லாஸ்ட்டாக பண்ண சிவகார்த்திகேயன் படம் ஃபுல்லாக எல்லாமே அது ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ பண்ணார், ஹீரோ படம் பண்ணும்போது அந்த படம் கொஞ்சம் ஆவரேஜாக போச்சு, சரியாக போகல. அதுக்கடுத்து மாவீரன் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம், அதுக்கப்புறம் டாக்டர் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் இப்போ ரிலீஸான அயலான எக்ஸ்பெரிமெண்டல் அவர் பண்ண லாஸ்ட்டாக பண்ண எல்லா மாவீரன் பண்ண எல்லா படமே எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம் மட்டும்தான் நம்மளே இருக்குது. இப்போ பெரிய பெரிய டயர் டூ ஆக்டர்ஸ்லாம் எல்லாருமே எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமுக்கில் வர முடியும். மிஷினுமே யாருக்கு அருணாச்சிக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் ஆகிற இந்த மாதிரி படம் ஜானு யோசிச்சிருக்கு பாருன்னு தெரில. ஒரு திடீர்னு ஃபேமஸ் விசிட் பண்ணுறாரு, இப்போ யானை பண்ணியிருந்தார் அதுக்கு முன்னாடி. இப்போ வந்து இந்த மாதிரி படத்தை கொடுத்துருக்கேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் எக்ஸ்பிரிமெண்ட் சேனல்கள் வராங்க, தளபதியே இப்போ கோட் படம் பண்ணுறாரு, அவருக்கே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பீஸ்ட் அவருக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான் மக்களே. இந்த மாதிரி நிறையா படம் இந்த சேனலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு மக்களே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் வர வர தான் கோலிவுட் சினிமா அடுத்த லெவலுக்கு போகும் மக்களே. அது இப்போ இந்த மல்டிஸ்டார் படம்லாம் வந்துச்சுல, அப்போ இதை இப்போ அதே மாதிரி தான் நிறைய மல்டிஸ்டார் ஃபிலிம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். மல்டிஸ்டார் கொஞ்சம் பண்ணுறதுக்கு தங்கினாங்க, ஃபஸ்ட்டு விஜய் சிவன் ஸ்டார்ட் பண்ணேன், அதுதான் அது மாதிரி உலகநாயகன் கமல்லாம் நிறைய பண்ணிட்டாங்க. பட் இந்த ஒரு நான் எல்லா ரோலுமே பண்ணுவேன், கெஸ்ட் ரோல் அப்புறம் ஒரு வில்லன் ரோல், சும்மா பூரி சாப்பிட்டு கூட ஒரு வாரத்தில் டீ சாப்பிட்டுட்டு கூட இருப்பேன், அந்த மாதிரி ரோல் கூட பண்ணுவாங்க. மாதிரி நிரூபித்தது நம்ம விஜய் சிவன் தான், அவரை ஸ்டார்ட் பண்ணாலே இப்போ நிறைய பேர் மல்டிஸ்டார் தான் பண்ணாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து அப்டேட்டோட. அடுத்த அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஜெய மிரவன் கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங்கில் எடுக்க படம் நம்மளுக்கு சைரன். சைரன் படம் வந்து இப்போ ஓடிடி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன் இதுக்குன்னு தெரியல, பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்தால் இந்த மாதிரி ஓடிடி ரிலீஸ்ன்னு சொல்லி டக்குனு முடிவு எடுப்போம். கொரோனா டயத்தில் அது ஓகே, இப்போ படம் வந்து கொஞ்சம் பெண்டிங் ஆகிட்டே இருக்குது, படம் வந்து நிறைய சேர்ந்துட்டே இருக்குது, எப்போ ரிலீஸ் பண்ணாலும் டேட் கிடைக்காம போயிருன்னு சொல்லிட்டு ஒரு சில சூரிய போட்டிருக்க மாதிரி பெரிய படத்தையும் கொடுத்தாங்க, ஒரு சில சின்ன படத்தையும் ஓடிடி கொடுத்தாங்க, அது அப்போ ஓகே. ஆனால் இந்த டயத்தில் ஏன் ஓடிடி கொடுக்குறாங்கன்னு தெரியல. சி ஃபைவ் ரிலீஸ் ஆகும் 26th January வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகும் போகிற மாதிரி அப்படி கிடைச்சிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அன்அஃபிஷியல் அப்படி தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவங்க கூடிய சீக்கிரம் அவங்களே சொல்லுவாங்க படம் வந்து January 26th. ஒரு புது படத்தை எப்பவுமே ஒரு அந்த ஒரு கண்டென்ட் எவ்வளோ கண்டென்ட் கொஞ்சம் மோசமாக இருந்தோம், அது பார்க்கும் நல்லா தான் இருக்கும் பட் மோசமாக இருக்கும், அது நம்ம முடிவு பண்ணுறது, மக்கள் முடிவு பண்ணுறது தான். அந்த படம் மோசமாக இருந்தாலும் படத்தை வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி தான், அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் ஒரு 30 days இல்லை படம் கொஞ்சம் மொக்கையாக இருக்குன்னாலும் ஒரு 20 நாள் 15 நாள் தான் ஓடிடிக்கே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டேட்டு ஓடிடி போகிறது என்ன எந்த விதத்தில் கரெக்டுன்னு தெரியல. அடுத்த படத்தை தேட்டர் ஓனர்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க தெரியல மக்களே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து அப்டேட் வரும். அடுத்த அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, டிஜே நானல் டேரக்ஷனில் தலைவர் அண்ட் மஞ்சு வாரியர், அதுக்கப்புறம் நம்ம ஃபகத் வாசல் இவங்கெல்லாம் ஆக்டிங்ல ரேட்டு, அப்புறம் அமிதாப் பச்சன் இவங்க எல்லாம் ஆக்டிங்ல ரேடியேட் இருக்க படம் நமக்கு வேட்டே. இந்த படத்துல இருந்து ஒரு கேம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் நாளைக்கு மார்னிங் வந்து 9:15 ஒரு போஸ்டர் சம்திங் இந்த ரிலீஸ் ஆகுது, தலைவரோட போஸ்டர் ரிலீஸ் ஆகும் பக்கமே அப்படி கிடைச்சிருக்கு. பொங்கல் ஸ்பெஷல் எல்லாருமே பாட்டு ரிலீஸ் ஆகுது, ஒரு பக்கம் தளபதி பொங்கல் சொல்லி அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரோட பொங்கலாக இருக்க போகுதுன்ட்டு. ஆனால் படம் ரெண்டு படம் நல்லா இருக்க மாதிரி நிறையா பேசப்பட்டுட்டே இருக்கு. ஆனால் மேரி கிறிஸ்மஸ் மிஷின் படம் அண்டர் ரேட்டடாக படம் நல்லாயிருக்கு படம் ஃபர்ஸ்ட் டேயோட செகண்ட் டே க்ரோத் நல்லாயிருக்கு, கலெக்ஷன் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி கிடைச்சிருக்கு. நீங்கள் மிஷின் பார்க்குறதுனாலும் பாருங்க, ஏன்னா மிஷின் படமும் நல்லா இருக்கிற மாதிரி நிறைய ஒரு ஆக்ஷன் லவர், நீங்கள் நான் எப்படி சொல்கிறது லோகேஷ் கனகராஜ் மாதிரி நான் ஒரு ஆக்ஷன் படம் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஷின் ப்ரிஃபர் பண்ணி போகலாம். கேப்டன் மிலர் வந்து ஒரு கன் வச்சு மட்டுமே இருக்க மாதிரி, ஆனால் இந்த ஒரு பஞ்சை வச்சு மட்டுமே ஃபைட் இருக்க மாதிரி இருக்கு, ட்ரெய்லருமே அப்படி தான் காமிச்சிருந்தாங்க. நீங்கள் போய் மிஷின் பார்க்குறதா நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ப்ரொமோஷனாக இல்லை, என்னோட கருத்து மக்களே, நீங்கள் உங்கள் கருத்தை அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சு. அடுத்த அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேவரட்ல தளபதி அப்டேட் மக்கள் அப்படி என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, கோட் படத்தில் இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நியூ இயர் ஸ்பெஷலாக ரெண்டு ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சரி அவ்வளோதான் அப்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி நார்மலாக டே இந்த இயர் அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தளபதி பொங்கல் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து வெங்கட் பிரபு வந்து தளபதி பொங்கல் அப்படிங்க மாதிரி அர்ச்சனாட்ட கேட்டிருக்காரு, வாட்ச் சேஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு, அப்புறம் கன்ஃபார்ம் தளபதி பொங்கல் அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க, ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு தேர்ட் லுக் ரிலீஸ் ஆகுதா, இல்லை கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகுதா, இல்லை மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகுதா, இல்லை தேர்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள்க்கான ப்ரோமோ கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல மக்களே. ஏன்னா படம் June 13th or 20th அப்படிங்கிற மாதிரி அப்படியே கிடைச்சிருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, படம் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும், படம் வந்து இல்லை ஜூன் டுவெண்ட்டி
இல்லை தேர்ட் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். இன்னொரு கூடுதல் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு இந்த படத்து வந்து சேலரி 10 crores மாதிரி ஒரு இடத்துல பார்த்தேன். உண்மையாக பொய்யான் தெரியல மக்களே, நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப அடுத்த வீடியோ சொல்கிறேன். அவ்வளோ மக்கள் இந்த வீடியோ வந்து எப்படி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஒரு வீடியோ போடலாம் பார்க்க நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறேன், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.